திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அடுத்த இருளஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த காமேஷ் என்பவர் மன்னூர்பேட்டையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்தார் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடம்பத்தூர் ஒன்றிய பொறுப்பாளராகவும் இருந்தார் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி இரவு மப்பேடு அடுத்த கூவம் கிராமத்திலிருந்து நரசிங்கபுரம் செல்லும் வழியில் உள்ள சிவன் கோவில் குளம் அருகே காமேஷ் சென்று கொண்டிருந்தபோது போது இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம கும்பல் காமேஷை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர் இதில் சம்பவ இடத்திலேயே காமேஷ் உயிரிழந்தார் இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த மப்பேடு போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலை குறித்து வழக்கு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் செல்லம்பட்டறை கிராமத்தில் பதுங்கியுள்ளதாக வந்த தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் அங்கு சென்று அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர் பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்ட நபர்கள் புது இருளஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த கமலக்கண்ணன் செம்மஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் குமாரஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த வசந்த் களாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சேதுபதி குமாரஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த பாஷா மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த சூர்யா சசிகுமார் நாகராஜ் ஆகிய எட்டு பேர் சேர்ந்து காமேஷை கொலை செய்தது தெரியவந்தது மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு மகாலிங்கம் அப்பகுதியில் கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாகவும் அதை காமேஷ் போலீசாரிடம் கூறியதால் காமேஷை வெட்டி படுகொலை செய்ததும் தெரியவந்தது இதனையடுத்து குற்றவாளிகள் எட்டு பேரையும் காவல்துறையினர் திருவள்ளூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருவள்ளூர் கிளை சிறையில் அடைத்தனர்